ஹை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற போயம், லைஃப் போயம்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ், போய்டிக் லைன்ஸ் கொடுத்து க்வெஸ்சன் கேட்பாங்க இல்லையா, அந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த பார்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல புக் பேக்ல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் கேட்கறாங்க. ஸோ அந்த புக் பேக்ல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாத்துக்கும் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா, ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸா, ஒன் லைன் ஆன்சர்ஸா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல ஏற்கனவே இந்த லைஃப் போயம்ல இருக்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் வேர்ட்ஸ், இதெல்லாம் ஈஸியா எப்படி லேர்ன் பண்றது அப்படின்னு சொல்லி அது ஷார்ட்ஸ் வீடியோவும் கொடுத்துருக்கோம், ஃபுல் வீடியோவும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த பார்ட் வேணுமோ அதை நீங்க பாத்துக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதே போல லைஃப் போயம் ஈஸியா எப்படி மெமரைஸ் பண்றது அதுக்கான ஒரு சாங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், லைஃப் போயம் சாங் ஃபார்மெட்ல. அதுவும் வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு எண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல வந்து ரெண்டு ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுல நீங்க கிளிக் பண்ணா கூட, அதுல அந்த தம்ப்நெயில் பார்த்து நீங்க எது வேணுமோ உங்களுக்கு கிளிக் பண்ணா கூட, அப்படி கூட அந்த வீடியோஸ் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா, இப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், சரி இன்னைக்கு டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, போய்டிக் லைன்ஸ் உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும் பாருங்க. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன் சோல். இந்த லைன்ஸை கொடுத்துட்டு நமக்கு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஹூம் டஸ் த வேர்ட் மீ ரெஃபர் டு. இந்த க்வெஸ்சன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அப்போ இந்த போயம்ல அந்த மீ யாரை குறிக்குது அப்படின்னா போயட். அப்ப ஆன்சர் வந்து மீ ரெஃபர்ஸ் டு த போயட். அந்த மீ ரெஃபர்ஸ் டு அப்படின்றது உங்களுக்கு க்வெஸ்சன்ல இருக்கு. நீங்க போயட் அப்படின்ற ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஆட் பண்ணா போதும், அந்த க்வெஸ்சனுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த போயட் வாண்ட் டு லீட். அப்ப அதுக்கான ஆன்சர், த போயட் வாண்ட்ஸ் டு லீட் அன் ஆப்டிமிஸ்டிக் லைஃப். சரிங்களா, த போயட் வாண்ட்ஸ் டு லீட் அப்படின்றது உங்களுக்கு க்வெஸ்சன்ல இருக்கு. ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்றது மட்டும் தான் நீங்க எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். சரிங்களா, சோ இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் முடிச்சாச்சு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுதா, நாட் ஹரிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர். இந்த ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வை டு யூ திங்க் த போயட் இஸ் நாட் இன் அ ஹரி. அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன, த போயட் ஹாஸ் அ கிளியர் சென்ஸ் ஆஃப் பர்பஸ், சோ ஹி இஸ் நாட் இன் அ ஹரி. த போயட் ஹாஸ் அ கிளியர் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் அப்படின்றத மட்டும் நீங்க எழுதினா கூட போதும். அப்படி இல்லைன்னா நீங்க ஃபுல் சென்டென்ஸா எழுதுனா, சோ ஹி இஸ் நாட் இன் அ ஹரி அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, இது ஜஸ்ட் ஒன் மார்க் க்வெஸ்டின் அப்படின்றதால நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும், த போயட் ஹாஸ் அ கிளியர் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் அப்படின்ற ஆன்சர் மட்டும் எழுதினா கூட உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, வாட் ஷுட் ஒன் நாட் மோன் ஃபார். இப்போ க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஆன்சர், ஒன் ஷுட் நாட் மோன் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர். சரிங்களா, ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர்ட் அப்படின்றத மட்டும் எழுதினா கூட போதும். பட் நம்ம வந்து லாங்குவேஜ் அப்படின்னுக்குள்ள நம்ம வந்து அந்த லாங்குவேஜ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்றதால அந்த க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டால் ஆன்சர் கரெக்டாக எழுத தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபுல் ஆன்சர்ஸாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா, அப்போ நீங்கள் ஃபுல் ஆன்சராகவே எழுதுங்க. ஓகேவா, ட்ரை பண்ணால் எல்லாருக்குமே ஈஸி தான். சரிங்களா, ஜஸ்ட் ஆனால் ஆன்சர் வந்து உங்களுக்கு அந்த கேட்குற க்வெஸ்சனுக்கு அந்த வேர்ட்ஸ் மட்டும், ஆன்சராக வர வேர்ட்ஸ் மட்டும் எழுதுனா கூட போதும். பட் ஆனால் நம்ம லாங்குவேஜ் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஃபுல்லாவே லேர்ன் பண்ணுவோம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா மீதி பார்ட் அப்படியே க்வெஸ்சன்லேயே இருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒன் ஷுட் நாட் மூன் ஃபார் த திங்ஸ் த டிஸ்அப்பியர்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதிக்கலாம். சரியா, தேர்ட் க்வெஸ்சன் குயிக்காக பார்த்துடலாமா, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இன் த டிம் பாஸ் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர், ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் அ ஹோல், அன்ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல், டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் டிராவல்ஸ் ஆன் வித் சியர். ஸோ இந்த லைன்ஸில் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் டஸ் த போயட் மீன் பை த ஃப்ரேஸ் இன் த டிம் பாஸ்ட். இன் த டிம் பாஸ்ட்னா எதை வந்து போயட் மீன் பண்றாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து அன்ஹாப்பி எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த பாஸ்ட். சரிங்களா, அன்ஹாப்பி எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த பாஸ்ட் அப்படின்னு எதுனா போதும். ஓகே சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஸ் த போயட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர். ரொம்ப சிம்பிள், அந்த போயட் வந்து ஃபியூச்சரை பார்த்து பயப்படுறாரா, இல்லையா? இந்த போயமே ஒரு ஆப்டிமிஸ்டிக் போயம். அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம லைஃப் வந்து கரேஜியஸா லீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நோ, த போயட் இஸ் Not afraid of the future. அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஹவு கேன் ஒன் டிராவல் ஆன் வித் சியர். இதுக்கான ஆன்சர் வந்து உங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். இப்ப பாருங்க, ஹவு கேன் ஒன் டிராவல் ஆன் வித் சியர், எப்படி வந்து சியரோட டிராவல் பண்ணலாம் அப்படின்னா, வித் ஹாப்பி ஹார்ட் ஒன் கேன் டிராவல் ஆன் வித் சியர். இந்த லைன்ஸ் எல்லாமே இதுக்கான ஆன்சர் வந்து அந்த போய்டிக் லைன்ஸ்ல இருந்து தான் கேட்கறாங்க அப்படின்றதால ஆன்சர்ஸ் எல்லாமே போய்டிக் லைன்ஸ்லேயே இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி எழுத வேண்டியதுதான். ஓகேவா, ரொம்பவே சிம்பிள் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம். சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். தேர்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, சோ லெட் த வேவ் இன் ஆஃப் த ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத், த ஜர்னி வில் பி ஜாய், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய்,
நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அண்டர் கிரவுண்ட் ஹவு இஸ் த வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ த லைஃப் த வே ஆஃப் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சரிங்களா, த வே ஆஃப் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹவு ஷுட் பி த ஜர்னி ஆஃப் லைஃப், அந்த ஜர்னி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ த ஜர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல். ஓகேவா, த ஜர்னி ஆஃப் லைஃப் ஷுட் பி ஜாய்ஃபுல். வாட் டிட் த போயட் சீக் அஸ் அ பாய்? அப்போ அந்த போயட் வந்து ஒரு பாயா வந்து என்ன கேட்கறாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து க்வெஸ்சன் அந்த போயட்டிக் லைன்ஸ்லேயே இருக்குது பாருங்க, நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அண்டர் கிரவுன். சரிங்களா, த போயட் சீக்ஸ் ஃபார் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அண்டர் கிரவுன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆன்சர் எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போறோம், என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட் அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட். போயட்டிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க நமக்கு, வாட் கைண்ட் ஆஃப் குவெஸ்ட் டஸ் த போயட் சீக் ஹியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்ன கைண்ட் ஆஃப் குவெஸ்ட் அவரு கேட்கிறாரு? குவெஸ்ட் அப்படின்னா சர்ச். ஓகேவா, என்ன கைண்ட் ஆஃப் குவெஸ்ட் அப்படின்னா குவெஸ்ட் ஃபில்ட் வித் கரேஜ். ஓகேவா, ஒரு தைரியமான ஒரு தேடல் வந்து எனக்கு வாழ்க்கையில வேணும்ன்றாரு. அப்போ குவெஸ்ட் ஃபில்ட் வித் கரேஜ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, வாட் இஸ் த போயட்ஸ் ஹோப், அந்த போயட் என்ன நம்புறாரு எதிர்பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவரோட நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. த போயட்ஸ் ஹோப் இஸ் தட் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட். ஓகேவா, த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட் அப்படின்றது நீங்க எழுதினீங்கன்னா போதும், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, சிக்ஸ்த் க்வெஸ்சன் பாக்குறோம், ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. நாலு லைன் கொடுத்துருக்காங்க. இன் த டிம் பாஸ்ட் நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் யர் ஹோல்ட் அன்ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல் டூ யூத் அண்ட் ஏஜ் அண்ட் டிராவல்ஸ் ஆன் வித் சியர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். அப்போ ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே சவுண்டில் எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் தான் ரைமிங் ஸ்கீம்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இதில் பாருங்க, ஃபியர் சியர் ஹோல் டோல், இதுதான் வந்து இந்த லைன்ஸில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் செவன்த் க்வெஸ்சன் பாருங்க, அதே போல ஃபோர் லைன்ஸ் கொடுத்துட்டு ரைம் ஸ்கீம் கேட்கறாங்க. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன் சோல் Not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரைம் ஸ்கீம் அப்போ இயருக்கு வந்து ஏ, சோலுக்கு வந்து பி, கோலுக்கு வந்து பி, டிசப்பியருக்கு வந்து அகைன் ஏ. அப்போ ஏ பிபி ஏ, சரியா, இதான் வந்து ரைம் ஸ்கீம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இருக்கிற செவன் புக் பேக்ல இருக்கிற செவன் க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஆன்சர்ஸ். அப்போ நம்ம வந்து லைஃப் போயம்ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ், இப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம், அதில் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, அலிட்ரேஷன் இருக்கு, இது எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அந்த லாஸ்ட் வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அந்த தம்ப்நெயில் உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்க, உங்களுக்கு தம்ப்நெயில் ஷோ ஆகுதா? அந்த தம்ப்நெயில கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த டாபிக் நீங்க கவர் பண்ணிடலாம். அதே போல லைஃப் போயம மெமரைஸ் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைஃப் போயம ஒரு சாங்காவே கொடுத்துருக்கேன், அதுவும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது, அதை கிளிக் பண்ணி பாருங்க. சாங் வந்து மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் போயம் ஈஸியாக ஆயிடலாம்.